ஃபிளிக்ஸ்வுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சார். அது உங்க ஆர்ஜி அனிதா. சமீபத்துல விவேகம் டீசர் வெளியாச்சு, மிகப்பெரிய பரபரப்பையும் ஆரவாரத்தையும் கொண்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நெல்லையில இருக்கக்கூடிய ராமத்துக்குமார் தியேட்டர்ல திரைப்படத்தையும் தாண்டி ரசிகர்களை ஈர்க்க புது வகையான டெக்னிக்குகள் எல்லாம் கையாண்டிருக்கிறாங்க. பெரிய நடிகர்களினுடைய ட்ரைலர்கள் டீசர்கள் வெளியாகும் போது அதையும் தியேட்டர்ல வெளியிட்டு ரசிகர்களை கொண்டாட்ட மனநிலையில வைக்கிறது அந்த தியேட்டர்ஸினுடைய வாடிக்கையா இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி டீசர் வெளிவந்த அன்னைக்கு நைட் 12:00 அஜித் நடிச்ச விவேகம் திரைப்படத்தோட டீசர் வெளியானதுனால அதையும் லைவா காட்டி இந்த தியேட்டர் ரசிகர்களுக்கு இலவசம் அப்படிங்கிற அறிவிப்பையும் தியேட்டர் வெளியிட்டிருந்துச்சு. எதிர்பார்க்கறத போலவே நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. அரங்கமே பயங்கரமா அலப்பறையா இருந்தது. ஆனா உணர்ச்சி வசப்பட்டதுல 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்கிரீனை ரசிகர்கள் சிலர் பாலாபிஷேகம் செஞ்சு கொண்டாடிட்டாங்களாம். இத பத்தி ராமத்துக்குமார் தியேட்டர் நிர்வாகம் ட்விட்டர்ல 5 லட்சம் மதிப்புள்ள சில்வர் ஸ்கிரீன்ல பாலாபிஷேகம் செஞ்சுட்டாங்க, நாங்க முழு சுதந்திரம் கொடுத்தோம், பதிலுக்கு நாங்க இதை பெற்றிருக்கிறோம், நன்றி அப்படின்னு வேதனை டோனில குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்கிரீன் சரி செய்யப்படும் அப்படின்னு நம்புறதாகவும் தியேட்டர் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் போட்டோவை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த தகவல் திரும்பவும் ரசிகர்களுக்கிடையே சண்டையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப விரைவா அதிக ரசிகர்களை ஈர்த்த டீசர் அப்படிங்கிற சாதனை விவேகம் டீசர் ஈட்டியிருக்கு. ஆனா நெல்லை ரசிகர்களுடைய செயலால இப்போ அஜித் ரசிகர்களை பிற நடிகர்களினுடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கலாய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சினிமா சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிளிக்ஸ்வுட்.